கீழே படுத்து தூங்கின்னு இருக்கியா, இந்த பக்கம் படுத்தும்போது காது மேலே இருக்கு, அது மேலே இருந்து ஒரு குரங்கு பார்க்குது. இல்லை டெய்லி மரத்தில் படுக்குது, எல்லோரும் இந்த சிங்கத்துக்கு பயப்படுறாங்க, வந்து ஓடி வந்து அந்த குரங்கு நம்ம வந்து காதை இழுத்துட்டு ஓடிடுது. இந்த சிங்கம் இப்படி திரும்பி பார்க்குது, இப்படி காதை இழுத்துச்சு, எந்த பக்கம் இருந்து குரங்கு இழுக்குது, இந்த பக்கம் இருந்து காதை இழுக்குது, இது இப்படி திரும்பி பார்த்தோடனே குரங்கு பார்த்தியா நான் ஏமாத்துட்டு மேலே போய் சிரிச்சுனது. டெய்லி அந்த மாதிரி ஒரு காதை இழுக்குது, அந்த சிங்கம் அப்படியே திரும்புது. இது நான் கொஞ்சம் பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேரும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ சிங்கத்தை பற்றி குரங்கு பற்றி பேச நினச்சிட போகிறேன், ஏன்னா எனக்குள்ளே நிறைய வலி இருக்குது, அதை காமிச்சிக்காமல் நடிக்கிறேன். இனிமேல் இந்த வலியோட வாழாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வலி வகுத்துறா தான் நான் ஆசைப்படுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி திரும்பி அந்த குரங்கு வந்து காதை இழுக்குது, அதை அப்படியே பார்க்குது குரங்கு, அப்படியே ஒரே குஷி, மேலே இருந்து பார்த்தியா சிங்கம் தேடுது, நான் இழுத்துட்டேன் ஏமாத்திட்டேன். அடுத்து அந்த இதை ஒரு நரி பார்த்துனே இருக்கு, ஆனால் குரங்கு ரெகுலராக இந்த டைம் தான் வருதுன்னு அது கேங்காக அப்படியே அந்த நரி இருக்கு. அந்த குரங்கு வந்து இறங்கி வந்து சிங்கத்து காதை இழுக்க வருது ஒரு நாள் ரெகுலராக பண்ணுறது. அந்த பின்னாடி வந்து நரி அட்டாக் பண்ண வருது, இந்த பக்கம் ஒரு நரி அந்த பக்கம் ஒரு நரி. இந்த சிங்கம் பாருங்கள், குரங்கு காதை இழுக்க வர சமயத்தில் அப்படி ஏந்திரிச்சு அப்படி திரும்பி குரங்கை அட்டாக் பண்ண நரி வருதுன்னு குரங்குக்கு தெரில, ஆனால் படுத்துனதுக்கு சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கையில் ஒரு அடி, நரி போய் இடிச்சுன்னு உழுது, இன்னொரு நரி இந்த கையில் ஒரு அடி, அப்படி போய் உழுதுன நரி கூட்ட போய் ஓடிடுச்சு. இந்த குரங்கு என்ன பண்ணுறது, அப்படி ஒட்டினேன் அப்படியே அழுது, தனியாரின்னு அப்படியே தனியாரின் அழுது, அதால் முடியல தாங்க முடியல. அதை அழுத உடனே சிங்கம் அப்படியே கிட்ட போனால் இன்னும் அப்படியே பயந்து நிற்குது, ஏன்னா பார்க்குது இப்போ சிங்கம் நிறைய ஆச்சுன்னு நமக்கு எது என்னன்னு பயந்து. அந்த சிங்கம் அப்படி கை வச்சுருந்து, எதுக்கு நீ பயப்படுற, இல்லை இல்லை அந்த நரி வந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அதுக்காக பயந்தேன், இல்லை நீங்கள் அடிச்சதில்லை நான் அப்படியே ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சிங்கம் அதே மாதிரி படுத்துனது அப்படியே இருக்குது. இந்த குரங்கு மேலே போயிடுச்சு காதை இழுக்காமல். அந்த சிங்கம் பார்த்துட்டு கேட்குது, ஏன் என் காதை இழுக்கலை அப்படின்னு. அது சொல்லுது, இல்லை எனக்கு பயந்துட்டேன் அப்படின்னு. அது சொல்லுது, நீ உன் பின்னாடி வந்த நரியே எனக்கு தெரியண்ணா, நீ வந்தது எனக்கு தெரியாமையாக இருக்கும், ஆனால் அதை இழுத்ததால் உனக்கு வந்த சந்தோஷம் வந்துச்சு பார்த்தியா, அந்த சந்தோஷத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம். இது கேட்குறவங்க நிறைய பேர் குரங்காக இருக்கலாம், நீங்கள் நினச்சா சிங்கமாக மாற வாய்ப்பு உண்டு பா. சிலர் சிங்கமாகவும் இருக்கலாம், அப்பப்போ நம்ம குரங்காகவும் இருக்கலாம், இது புரிஞ்சுக்கோங்க பா. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை தூக்கி போட்டு மெதிக்கிறதுக்கு பவர்லாம் நினச்சிடாதீங்க, அவங்க எதுவும் செய்யாமல் இருக்கிறதால நம்ம அதை கொஞ்சம் நம்ம வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். நான் அவங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது குருஜி, அவங்க அப்படிலாம் இல்லைங்கய்யா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியும், இது உண்மை தான், ஆனால் நான் மனசார சொல்கிறேன், நீ குரங்குன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, ஆனால் அவங்க சிங்கன்னு கேட்குற உங்களுக்கு தெரிஞ்சிடணும் பா. என்ன நம்ம குரங்குன்னு சும்மா விட்டு வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் அது சிங்கமாக மதிக்கிறீங்களோ இல்லையோ இனிமேல் அசிங்கப்படுத்தாதீங்க. அதுக்கு என்ன குருஜி பண்ணோம், அவங்க சொல்கிறதான் கேள, அவங்க சொல்கிறதெல்லாம் கேளு, செய்யும் கூட சொல்லலை, கேளு சும்மா கேளு, போதும் போதும், ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தம் பா, இஃப் நாட் பாசிபிள் அட்லீஸ்ட் டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் தம், ப்ளீஸ் டிஸ்அக்ரி வித் தம், நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் டிஸ்அக்ரி, இட்ஸ் நாட் ராங். What is the word I'm using? Disagree. Disagree. Nothing wrong. அவங்க சொல்றது சரியா இருக்கணும் அவசியம் இல்லை, நீங்க சொல்றீங்க ஆனா இது சரியில்லைனே சொல்லு, சொல்லலாம், ஆனா டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட். அவங்க சொல்ற கருத்தை மறுக்கலாம், அவங்களை வெறுத்துற கூடாது. ஆமா, அவங்களை வெறுத்துற கூடாதுன்னு கூட சொல்லல, அவமரியாதையாதீங்க. நீங்க அவங்களோட டிஸ்அக்ரி பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, ஆனா அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அருமை. அதுக்கு என்ன குறிச்சு பண்ணணும், அவங்க சொல்றதை ஃபுல்லா கேட்டுக்கோங்க, ஹாப்பி ஆயிடுவாங்க.